ஓம் சத்புருஷாய பத்மகை வக்கரதுண்டாய தீமகை தன்னோ தந்தி பிரஷோதயா ஆதித் யாயஷ மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலகங்கம் வாழும் புது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் ஏஸ்டோதரி சிக்ஸ்டி நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அதாவது பல பேருக்கு பல விதமான கொடுமை இருந்துகிட்டு இருக்கும் தான் காசு பணம் செல்வம் புகழ் எல்லாமே இருந்தால் கூட ஏதாவது ஒரு வகையில் வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத மன உளைச்சல் தேவையில்லாத சங்கடங்கள் தேவையில்லாத குடும்ப பிரச்சனை தேவையில்லாமல் எதிர்ப்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை தேவையில்லாத கொடுமை அதாவது வெளியில் சொல்ல முடியாத ஒரு சோதனையும் வெல்ல முடியாத வேதனையும் நிறைய பேருக்கு இருந்துகிட்டு இருக்கும் அப்படிங்கிறது தான் பொதுவான ஒரு விதியாக இருந்துகிட்டு இருக்குது இந்த பிரபஞ்ச வாழ்க்கையில் அதுவும் மனித வாழ்க்கையில் ஆறறிவு தெரிஞ்ச மனித வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா எடுத்ததுக்கெல்லாம் பயப்பட கூடிய தொட்டதுக்கெல்லாம் கொடுமையாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும் இந்த மாதிரியான ஒரு கொடுமை அது எந்த மாதிரியான கொடுமையாக இருந்தாலும் பரவாயில்ல அது பண தேவையாக இருந்துட்டு இருக்கலாம் உத்தியோகம் சம்மந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்கலாம் திருமணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனையாக இருந்துட்டு இருக்கலாம் திருமண வாழ்க்கையில் வந்து சேர்ந்து வாழ முடியாத ஒரு பிரச்சனையாக இருந்துட்டு இருக்கலாம் காதல் தோல்வியாக இருந்துகிட்டு இருக்கலாம் அல்லது நீங்கள் வந்து கட்டண பணம் திரும்பி வாராமல் இருந்துகிட்டு இருக்கலாம் இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் இருந்துகிட்டு இருக்கலாம் இந்த மாதிரியான ஒரு கொடுமையான சூழல் அதாவது கொடுமையை போக்குவதற்கு என்ன வழி எந்த மாதிரியான வழிபாடு வச்சுக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கொடுமை அப்படிங்கிறது பல்வேறு விதமான கொடுமைகள் இருந்துகிட்டு இருக்கும் அந்த கொடுமை சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு ஒவ்வொரு கொடுமைக்கும் அந்த கொடுமைக்கு தகுந்த பிரார்த்தனையோ வழிபாடோ அல்லது பரிகாரமோ அல்லது வேண்டுதலோ நம்ம வச்சுக்கிட்டு இருந்திருப்போம் பல நாட்களாக பல மாதங்களாக பல வருடங்களாக நம்ம வந்து பிரார்த்தனை வச்சுக்கிட்டோம் நமக்கு சரியான வகையில் அந்த கொடுமையிலிருந்து விடுபடக்கூடிய சூழல் ஏற்படலையே அப்படின்னு கவலைப்படுகிற பாக்கியவான்களுக்கு நீங்கள் கவலைப்பட வேண்டாங்க அதாவது கோமாதா வழிபாடு கொடுமையை போக்குகின்ற கோமாதா வழிபாடு அப்படிங்கிற தான் இந்த நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது நம்ம வந்து என்னென்ன பிரார்த்தனை பண்ணியிருந்தாலும் அந்த பிரார்த்தனை வந்து விக்கிரகத்தை பார்த்து தெய்வ சன்னதியில் பரிகார சன்னதியில் அல்லது வந்து பார்த்திங்கன்னா பரிகாரமும் தெய்வ சம்பந்தப்பட்ட சே இடங்களில் வந்து இருக்கக்கூடிய அமைப்பில் அதாவது பரிகார ஸ்தலமாகவும் இருக்கும் புண்ணிய ஸ்தலமாகவும் இருக்கும் அந்த மாதிரி இடங்கள்ல நம்ம வந்து பரிகாரமோ அல்லது வேண்டுதலோ வச்சுக்கிட்டு வந்திருப்போம் கடலில் வந்து முக்கிய எடுத்திருப்போம் மூழ்கி 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 பிரார்த்தனை வச்சுருப்போம் இந்த மாதிரி பல்வேறு பிரார்த்தனைகள் உங்களுக்கு பலன் கொடுக்காமல் இருக்கிற பட்சத்தில் இந்த கோமாதா என்று சொல்லக்கூடிய பசு மாடு இருக்குது இல்லையா இந்த பசு மாடு அதாவது கறவை மாடு அது நாட்டு மாடாக இருக்கணும் நம்ம பசு மாடுன்னு சொல்லும்போது இன்றைக்கி நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த சிந்து மாடுன்னு சொல்லுவாங்க கிராமப்புறங்களில் காலேஜ் மாடுன்னு சொல்லுவாங்க அதாவது கலப்பின மாடாக இருக்கும் இல்லையா அந்த பசு வந்து கணக்கு கிடையாது உண்மையாலுமே நாட்டு பசுவாக இருந்துகிட்டு இருக்கணும் நாட்டு மாடு பசுமாடு கன்று குட்டியோடு இருக்கிற அந்த பசுமாட்டு தொழுவத்தில் வந்து நீங்கள் பிரார்த்தனை வச்சிக்கும் பொழுது இன்னைக்கு வந்து பசுமாட்டு தொழுவு அப்படிங்கிற பார்த்திங்கன்னா நாட்டு மாட்டு பால் கறக்கக்கூடிய அமைப்பில் நிறைய பேர் வச்சுக்கிறதில்ல நானும் ஒரு விவசாயம் இருக்கிறதுனால சொல்கிறேங்க நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கரவை மாடு அப்படிங்கிற பேரில் இந்த காலேஜ் மாடு அல்லது சிந்து மாடு தான் வாங்கி கட்டுத்துறை என்று சொல்லக்கூடிய மாட்டு தொழுவத்தில் கட்டி வச்சுருப்பாங்க விவசாயத்தில் ஏன்னால் அதில் வந்து பால் அதிகமாக கறக்கிறதுனால அந்த பால் வியாபாரம் செய்து தன்னுடைய குடும்பத்தை வந்து ஜீவனம் பண்ணிக்கலாங்கிற எண்ணம் இன்றைக்கி நிறைய விவசாயிகளுக்கு இருந்துகிட்டு இருக்குதுங்கிறத யதார்த்தம் ஆனால் அந்த மாதிரியான மாட்டுத் தொழுவம் இல்லாமல் முழுக்க முழுக்க நாட்டுப் பசுக்கள் நிறைந்த நாட்டு பசு மட்டுமே இருக்கக்கூடிய மாட்டுத் தொழுவத்தில் நாட்டுப் பசு ஒன்று இருக்கலாம் ரெண்டு இருக்கலாம் நாலு இருக்கலாம் ஏன்னால் பால் கம்மியாக தான் இருக்கும் இருந்தாலும் அந்த நாட்டு பசு கட்டியிருக்கக்கூடிய அந்த பசு மாட்டுத் தொழுவத்தில் நின்று பிரார்த்தனை பண்ணக்கூடிய அமைப்பு தான் நம்ம சொல்ல போகிறோம் எந்த மாதிரி எந்த நாளாக இருந்தாலும் அது வெள்ளிக்கிழமை பண்ணணும் சனிக்கிழமை பண்ணணும் ஞாயிற்றுக்கிழமை பண்ணணுங்கிற விதியெல்லாம் கிடையாதுங்க எந்த நாளாக இருந்தால் கூட அதிகாலை காலையில் நாலு மணியிலிருந்து ஆறு மணிக்குள்ளாக அதிகபட்சம் ஏழு மணிக்குள்ளாக இந்த பிரார்த்தனையை வச்சுக்கணும் பசு தொழுவத்தில் பொதுவாகவே அதாவது நல்ல நாள் பார்த்து பிரார்த்தனை வச்சுக்கணும் நல்ல நேரத்தில் பிரார்த்தனை வச்சுக்கணுங்கிற நிறைய பேர் இருந்துகிட்டு இருக்கோம் என்ன உங்களுக்கு கொடுமையும் அதே சமயத்தில் கஷ்டமும் அதிகமாக இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி என்ன வந்துகிட்டு இருக்கும் எவ்வளவு கொடுமை இருந்தாலும் எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் நல்ல நேரம் பார்க்க வேண்டியதில்லை பிரம்ம முகூர்த்தம் என்று சொல்லக்கூடிய அந்த முகூர்த்த நேரத்தில் அதாவது காலையில் நாலு மணியிலிருந்து ஆறு மணிக்குள்ளாகவோ அல்லது ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்குள்ளாகவோ அப்போது காலையில் நாலு மணியிலிருந்து ஏழு மணிக்குள்ளாக இந்த பிரார்த்தனை வச்சுக்கலாம் எங்கள் பசுமாட்டு தொழுவத்தில் அந்த பசுமாட்டு தொழுவத்தில் வந்து கண்டிப்பாக அந்த காலேஜ் அதாவது வேறு வகையான வேறு ஜாதி மாடு இருக்கக்கூடாது நம்ம நாட்டு பசு என்று சொல்லக்கூடிய நம்ம மாடு தான் இருந்துகிட்டு இருக்கணும் அந்த மாடு வந்து பசு மாடாக இருந்துட்டு இருக்கணும் கண்ணுக்குட்டியோட அப்படி இருக்கிற அந்த பசு மாட்டு தொழுவத்தில் வந்து அதிகாலையில் வந்து நீங்கள் பிரார்த்தனை வச்சுக்கலாம் உங்களுடைய கஷ்டத்தை சொல்லி பிரார்த்தனை வச்சுக்கலாம் இது வந்து அஷ்டமியாக இருந்தாலும் சரி அஷ்டமி இன்றைக்கி வச்சுக்கக்கூடாது நாமியன்னைக்கு வச்சுக்கக்கூடாது அமாவாசைக்கு வச்சுக்கக்கூடாதுங்கிற கணக்கெல்லாம் கிடையாதுங்க எந்த நாளாக இருந்தாலும் அது ஆகாத நாளாகவே இருந்தால் கூட பசு மாட்டு தொழுவத்தில் வச்சுக்கக்கூடிய பிரார்த்தனைக்கு தோதான ஒரு வாய்ப்பு தோதான ஒரு சூழல் நிச்சயமாக கிடைக்குது மேலான வாழ்க்கை அமையுது அப்படிங்கறது அடிப்படை உண்மை மட்டுமல்ல என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஆழமான உண்மை அப்படிங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அந்த மாதிரி காலை நேரத்தில் நாலு மணியிலிருந்து ஏழு மணிக்குள்ளாக பசுமாட்டு தொழுவத்தில் ஒரு பித்தளை சொம்பில் நேர சொம்பு தண்ணி வச்சுக்கலாம் பித்தளை சொம்பில் நிற சொம்பு தண்ணி வச்சுட்டு அந்த பசுமாட்டுடைய பின்பக்கத்தை பார்த்து வழிபாடு அதாவது வழிபாடு அப்படிங்கிறத விட உங்கள் மனசில் இருக்கக்கூடிய குறைகளை சொல்லலாம் மந்திரம் தான் சொல்லணுன்னு கிடையாதுங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய குறைகளை சொல்லுவதே ஒரு மிகப்பெரிய மந்திரம் தான் அந்த அந்த மாதிரி நீங்கள் உங்கள் மனசில் இருக்கக்கூடிய குறைகளை சொல்லி கொடுமைகளை சொல்லி கஷ்டங்களை சொல்லி எதிர்ப்புகளை சொல்லி வேண்டுதலை சொல்லி நீங்கள் பிரார்த்தனை வச்சுக்கலாம் எங்கள் பசுமாட்டு தொழுவத்தில் பித்தளை சொம்பில் சொம்பு தண்ணி வச்சு பசுமாட்டுடைய பின்பக்கம் அதாவது அஷ்டலட்சுமியும் பொருந்தி இருக்கக்கூடிய அஷ்டலட்சுமியும் ஆசீர்வாதம் பண்ணக்கூடிய அந்த பசுமாட்டுடைய பின்பக்கத்தை பார்த்து நீங்கள் பிரார்த்தனை வச்சுக்கணும் உங்களுக்கு என்னென்ன கஷ்டம் இருந்தாலும் சரி வெளியில் சொல்ல முடியாமல் இருக்கும் நிறைய பேருக்கு வந்து கஷ்டம் அப்படின்னா நண்பர்கிட்ட சொல்லலாம் அல்லது மனைவிகிட்ட சொல்லலாம் அல்லது அம்மா கிட்ட சொல்லலாம் அப்பா கிட்ட சொல்லலாம் சகோதரங்கிட்ட சொல்லலாம் கிட்ட சொல்லலாம் ஆனால் இன்னும் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா யாருக்கிட்டமே சொல்ல முடியாத கஷ்டமாக இருந்துகிட்டு இருக்கும் சொல்லக்கூடாத கஷ்டம் சொல்ல முடியாத இருந்துகிட்டு இருக்கும் அந்த மாதிரி சொல்ல முடியாத கஷ்டங்களை கூட இந்த பசுமாட்டுடைய பின்பக்கத்தை பார்த்து ஒரு பித்தளை சொம்பில் நிற சொம்பு தண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து சொல்லி அழுகலாம் அல்லது சொல்லி நீங்கள் வந்து பிரார்த்தனை வச்சுக்கலாம் அப்படி வச்சுக்கும் பொழுது in the பசுமாட்டுடைய பின்பக்கத்தை பார்த்து ஒரு பத்து நிமிஷமோ ஐந்து நிமிஷமோ அல்லது அரை மணி நேரமோ ஒரு மணி நேரமாக இருந்தாலும் பரவாயில்ல உட்காந்து பிரார்த்தனை வச்சுக்கணும் அப்படி உட்காந்து பிரார்த்தனை பொழுது உங்களுடைய காலில் வந்து செருப்பு அணியக்கூடாது உங்களுடைய கையில் வந்து பார்த்திங்கன்னா வேறு விதமான கயிறு வேறு விதமான விஷயங்கள் எது இருந்துட்டு இருக்கக்கூடாது வெறுமனே நீங்கள் வந்து ஒரு வேஸ்ட்டை கட்டி துண்டு கட்டி முடிஞ்சளவுக்கு மேலாடை மேலாடை என்று சொல்லக்கூடிய சற்று போடாமலே இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா மலையாளம் என்று சொல்லக்கூடிய கேரளா பகுதியில் வந்து ஒரு சில கோயிலில் குருவாயூர் போன்ற கோயிலில் மேல் சட்டை அணியாமல் தான் உள்ளே அனுப்புவாங்க கோயிலுக்கு வந்து தரிசனம் பண்ணுறதுக்கு அனுமதிக்கிறாங்க அந்த மாதிரி இந்த பசுமாட்டு தொழுவும் உங்க தொழுவுமாவே இருந்தால் கூட அதிகாலை நாலு மணியிலிருந்து ஏழு மணிக்குள்ளாக அங்கே அங்க அமர்ந்து பிரார்த்தனை வேண்டுதல் வச்சுக்கும் பொழுது உங்களுடைய கஷ்டத்தை சொல்லி அழும் பொழுது மேல் சட்டை அணியாமல் வேஷ்டி மட்டும் கத்தியிருக்கிறது வெள்ளை வேஷ்டியாக இருக்கிறது நல்லது இந்த லுங்கி வேஷ்டின்னு சொல்லக்கூடிய கலரெல்லாம் வெள்ளை வேஷ்டியாக இருந்தால் அல்லது காவி வேஷ்டியாக இருந்தால் நல்லது அப்படி அமர்ந்து பிரார்த்தனை பண்ணிக்கணும் அப்படி பிரார்த்தனை பண்ணி உடனே அடுத்து நீங்க உடனே வந்து சூரிய பகவானை பார்க்கணும் சூரிய பகவானை பார்த்து ஒரு நமஸ்காரம் வச்சுக்கணும் இந்த பசுமாட்டு தொழுவத்தில் வந்து உங்களுடைய கஷ்டங்களை சொல்லி நீங்க வந்து பிரார்த்தனை வச்சுக்கிறீங்க அல்லது வேண்டுதல் வச்சுக்கிறீங்க ீங்க அதற்கடுத்து நீங்கள் நேராக வந்து அதாவது தான் பார்க்கணும் சூரிய பகவானை பார்த்து கிழக்கு நோக்கி சூரியன பகவானை பார்த்து ஒரு நமஸ்காரம் வச்சுக்கிட்ட போதும் கண்டிப்பாக உங்களுடைய கொடுமை எதுவாக இருந்தாலும் அந்த கொடுமைகள் வந்து கடவுளுக்கு கேட்கப்பட்டு அது மிகப்பெரிய ஆசீர்வாதமாக அந்த கொடுமையிலிருந்து விலகக்கூடிய அந்த கொடுமைகளிலிருந்து தவிர்க்கக்கூடிய ஒரு அப்பட்டமான ஒரு ஆன்மீகமான விஷயத்தை வந்து நீங்கள் அடுத்தே உணர முடியும் வெகு சீக்கிரமே இந்த வழிபாடு வந்து மிக மிக எளிதானது யாராக இருந்தாலும் செய்யக்கூடிய ஒரு அமைப்பில் தான் அந்த வழிபாடு இருந்துகிட்டு இருக்குது சிறிய வழிபாடாக இருந்தால் கூட பெரிய நன்மையை கொடுக்கக்கூடிய அரிய வகை வழிபாடு வழிபாடாக இந்த வழிபாடு இருந்துகிட்டு இருக்குது இது கண்டிப்பாக எல்லோருக்குமே பலன் தரும் இந்த ராசி இந்த லட்சத்திரம் இந்த லக்கணம் அப்படின்னு இல்லாமல் எல்லோருக்குமே பலன் தரக்கூடிய ஒரு வழிபாடாக இருந்துகிட்டு இருக்குது ஒருவேளை உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டம் அதிகமாக இருந்ததுன்னு வைங்களே இந்த பித்தளை சொம்பில் தண்ணீர் வைக்கிறதுக்கு பதிலாக அந்த பசுமாட்டில் வரக்கூடிய கோமையும் இருக்கு அதாவது பசு சிறுநீர் கழிக்கக்கூடியதை நம்ம கோமையும் சொல்லுவோம் சிறுநீர் என்று சொல்லாமல் கோமையும் சொல்லுவோம் தெய்வாம்சம் பொருந்திய அதாவது இருக்கக்கூடிய கெட்ட விஷயங்களை வந்து தவிர்க்கக்கூடிய அற்புதம் வாய்ந்த மிகப்பெரிய சக்தி அந்த கோமையும் என்று சொல்லக்கூடிய அமைப்பில் இருந்துகிட்டு இருக்குது கோமாதாவில் கோமாதாவின் பின்பக்கம் இருந்து வரக்கூடிய அந்த கோமயத்தை வந்து இந்த பித்தளை சொம்பளை நிறையா பிடிச்சி வச்சுக்கலாம் சப்போஸ் அந்த பித்தளை சொம்பில் நிறைய அளவுக்கு கோமயம் கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் கொஞ்சமாவது கோமயத்தை பிடிச்சி மீறி தண்ணி ஊற்றி வச்சு அந்த பித்தளை சொம்பரை நிறைய வச்சுட்டு நீங்கள் பிரார்த்தனை பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய வேண்டுதல் கண்டிப்பாக உங்களுடைய இந்த கோ மாதா சம்பந்தப்பட்ட கோமாதாவை பின்பக்கம் பார்த்து நீங்கள் வச்சுக்கக்கூடிய இந்த கொடுமையான பிரார்த்தனை வந்து உங்களுடைய குலதெய்வத்துக்கு கேட்கப்பட்டு நிச்சயமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீங்க நிச்சயமாக நீங்கள் அனு அதாவது நீங்கள் உங்களுக்கு அனுகிரகம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும் நிச்சயமாக பித்தளம் முன்னாடியும் மற்றவங்க முன்னாடியும் பெருமையான வாழ்க்கையை நீங்க வாழ்ந்து காட்டுவீங்க விஷயத்தை இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு ஆழமாக அற்புதமாக எடுத்து சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் எது எப்படி இருந்தாலும் கொடுமையோடும் கொரோனாவோடும் வாழுகிற நமக்கு பெருமையான வாழ்க்கை சீக்கிரமே உங்களுக்கான பிரார்த்தனையோடு ஒரு மனுஷனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ ਜੋਕਮ ਡਾਕਟਰ ਕੇਰਰਾਮ